சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கிலோ 2 ரூபாய்க்கு கூட விலை போகாததால் விவசாயிகள் தக்காளிகளை குப்பையில் கொட்டி சென்ற நிகழ்வு வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. முண்டியீர், கரியகோவில், மணியார்குண்டம், கிளாக்காடு உள்ளிட்ட இடங்களில் சுமார் 500 ஏக்கரில் தக்காளி சாகுபடி நடைபெற்று வருகிறது. இங்கு விளையும் தக்காளிகளை சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு விவசாயிகள் அனுப்பி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாகவே விளைச்சல் அதிகமாக இருக்கும் நிலையில் விலை குறைவாகவே உள்ளது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து தக்காளி வரத்து அதிகரித்துள்ளதால் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் தலைவாசல் அங்கன்வாடியில் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தக்காளி தற்போது 2 ரூபாய்க்கு கூட விற்பனை ஆகாததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தலைவாய்ச்சல் கொண்டு வந்து விட்டா 2 ரூபாய் கேட்கறதுக்கு ஆள் யாரும் இல்ல. இன்னைக்கு 10 வண்டி வந்துருக்குது. 10 வண்டி இழப்பீடு குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இழப்பீடு எங்களுக்கு ஆயிடுது. இதனால எங்களுக்கு எந்த விதமான நஷ்டம், ஏகப்பட்ட நஷ்டங்கள் உருவாக்குறது, நாங்க வாழ்றதா இல்ல தற்கொலை பண்றதா ஒண்ணும் புரியாம இருக்குது. ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்து கொடி அமைத்து தக்காளி சாகுபடி செய்தாலும் உரிய விலை கிடைக்காததால் பெட்டிகளில் கொண்டு வந்த தக்காளிகளை விவசாயிகள் குப்பைகளில் கொட்டினர். தக்காளி விலைவாசி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. தவாசல் எடுத்துட்டு வந்து கொடுத்தா சில 2 ரூபாய் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதை திருப்பி கொட்டிட்டு போற நிலைமை வந்திருக்குது. இதுபோன்ற இழப்புகளை தவிர்க்க கருமந்துறை மலைப்பகுதியிலேயே காய்கறி மார்க்கெட் மற்றும் தக்காளியை பதப்படுத்தும் குளிர்சாதன கிடங்கு அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஆத்தூர் செய்தியாளர் ஆரோக்கியராஜ்.